மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பட்ஜெட் திட்டங்கள் வந்து இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. 13,000 கிராமங்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தருங்கிறாங்க. வைஃபை இது வந்து எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு வரன்றிருக்காங்க. நல்ல சிறப்பான திட்டம். ரயில்வேயில் வந்து குட்ஸ் ரயிலில் வந்து நம்ம தனியாருக்கு பங்களிப்பு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நன்மை செய்வ நல்ல திட்டமாக இருந்தால் அது நிறைவேற்றுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு எப்பவும் இருக்கும். ரயில்வே இதுவரைக்கும் காலங்காலமாக அரசு துறையாக தான் இருக்குது. நல்ல முறையில் இதுவரைக்கும் செயல்பட்டு வருது. இனிமே அதில் போய் தனியார் துறைகளை விட்டு பரீட்சை பார்க்கும்போது அது வந்து திட்டம் வந்து ஏழை மக்களுக்கு ரொம்ப பாதகமாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. சார், பெண்களுக்கு அதாவது சுய உதவிக்குழுன்னு வச்சுருக்காங்க சார், இது ரொம்ப நல்லது ஒரு விஷயந்தான். 50,000 ஒரு 100,000ன்றது மற்ற இடத்துல கடன் வாங்காமல் அவங்க தொழில் நடத்துறதுக்கு ரொம்ப நல்ல பயனுள்ள பட்ஜெட்டுங்க சார். இந்த பட்ஜெட்டில் வந்து பெட்ரோல் வந்து ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கிற நிலமையில் இப்போ மேற்கொண்டு 1% வந்து செஸ் வரி கூட்டுறது வந்து மக்களை வந்து ரொம்ப பாதிக்கும். இன்றைய பட்ஜெட் அறிவிப்பு என்பது விவசாயிகளுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, விவசாயிகள் சம்பந்தமான எந்த ஒரு அறிக்கைகளும் இல்லை. அதனால் இந்த விவசாயிகள் செத்து மடிவார்கள். விவசாயிகள் இதே போக்கில் போய்கொண்டிருந்தால் விவசாயம் அழிந்துவிடும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.